எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையான சிக்கன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடான உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு இருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் 10 முந்திரி 7 வரமிளகாய் போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணணும். நான் குண்டு மிளகாயினால 7 போட்டிருக்கேன். குச்சி மிளகாயினால் நீங்கள் ஒரு 5 போட்டால் போதும். அதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அது கூட 2 தக்காளியை கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கரலாம். இப்போது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அது கூட மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் அது கூட சிக்கன் துண்டுகளை சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சிக்கன் துண்டுகள் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் அந்த மசாலா அதில் நல்லா சேர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது சிக்கனும் இந்த மசாலாவும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி முந்திரி வரமிளகாய் விழுத அது கூட சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கறலாம். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம அந்த அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியையும் அலசி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு 15 நிமிஷம் அது நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். இப்போது சிக்கன் நல்லா கொதிச்சு மசாலா கூட சேர்ந்து ரெடியாகி வந்துருச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட சுவை அசத்தலாக இருக்கும். கடைசியாக அது கூட கஸ்தூரி மேத்தி மேலே தூவி இறக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தனாசைஸ் நத்திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.